பாவத்தை நீக்க என்ன உபாயம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் பாவம் இருந்தாதானே அறிய முடியாது அப்ப பாவத்தை நீக்கறோம் ஆசானே கேக்குறோம் பாவம் தீர தீர புண்ணியம் பெருகுது புண்ணியம் எப்படி இருந்தா புண்ணியவானை பூஜை செய்ய புண்ணியம் பெருகுது புண்ணியம் பெருக 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 பாவத்தை பற்றியிருக்கிறோம் பாவத்தை பற்றி அறிந்தவொடனே நீக்க முயற்சிக்கிறோம் பாவத்தை பற்றி அறிகிறான் பாவத்தை நீக்க முயற்சிக்கிறான் பாவம் தீராமல் ஆன்மாவை பற்றி அறிய முடியுமா பாவம் தீராமல் உடம்பு பற்றி அறிய முடியுமா அப்போ என்ன செய்கிறோம் பாவம் தீர தீர நம்மளுக்கு எல்லா குணைகளும் தீர்ந்துருந்தோம் பாவம் பெருக பெருக பொருள் விரி காமகுணம் ஆயிருப்பான் பிறகு மாதிரி பிறகு நம்ம மனசை புண்படுத்தி பேசுவான் பிற பழி வாங்க நினைப்பான் எல்லாம் பாவத்தின் சின்னம் புண்ணியத்தின் சின்னம் என்ன அன்பு தயை கருணை ஜீவதயவு மன்னித்தல் மனைவிட்டு பழகுதல் பிறமாரி குற்றம் காணாது இருத்தல் எல்லோருக்கும் உபகாரியாக இருத்தல் இது போன்றதெல்லாம் புண்ணியத்தின் செயல் பாவத்தின் செயல் வஞ்சனை கொடுமை குன்கோபம் பழிவாங்குதல் பொறாமை அட்டாத செய்தல் பிறகு துன்பம் செய்து மகிழ்ச்சி அடைதல் இதெல்லாம் பாவத்தின் சின்னம் பாவத்தின் சின்னம் என்னென்ன பொல்லாத வறுமை கோபம் தீராத நோய் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை தொட்டு தொலங்காமை வியாபார தடை பல பிரச்சனைகள் பகை இதெல்லாம் பாவத்தின் சின்னம் என்ன செய்வையா பொல்லாத வறுமை கொடிய நோய் மனைவிக்கு நோய் கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை பிள்ளைகளுக்கு நோய் தாய் தந்திக்குள்ள பிரச்சனை கடன் சுமை தொட்டு தொடங்கவில்லை விவசாயம் சரியில்லை எல்லாமே பாவத்தின் சின்னம் விவசாயம் நல்லபடி இருக்குது வியாபாரம் நல்லபடி இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது குடும்பத்தை ஒற்றுமை இருக்குது கணவன் மனைக்கு நோய் இல்லை நல்ல பண்புள்ள பிள்ளைகள் நல்ல பண்புள்ள தாய் தந்தை நல்ல நட்பு ஒரு நல்ல சுகாதாரமான வீடு நல்ல ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் புண்ணியத்தின் சின்னம் நல்ல உணவு சாப்பிட்றேன் ஐயா நல்ல உணவு சாப்பிட்றேன் ஜீர்ண சக்தி ஆகணும் ஒன்றும்லவா நல்ல உணவு சாப்பிட்றோம் நல்ல உணவு கிடைக்கிறது புண்ணியம் சரி நல்ல உணவு சாப்பிட்றோம் ஜீர்ண சக்தி ஆகணும்ல ஜீர்ணம் ஆகுது நல்ல கடவுள் ஆசை ஜீர்ணம் ஆகுது இந்த தேகத்தை காமத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம் இந்த தேகத்தை காமத்துக்கு பயன்படுத்துவதோ பயன்படுத்தலாம் குற்றம் இல்லை காமத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதோ பாவச்சன் பாவம் அதுக்கு இல்லறத்தானுக்கு அவசியம்தான் காம அவசியம்தான் ஆக இந்த உடம்பு எதற்கு பயன்படுத்த வேண்டும் நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும் வாய்ப்பு கிடைத்தது நோயில்லா உடம்பு தந்திருக்கிறான் நல்ல அறிவு தந்திருக்கிறான் நல்ல அறிவு தந்திருக்கான் உடல் ஆரோக்கியம் தந்திருக்கான் நோயில்லா வாழ்வு தந்திருக்கான் இதை வைத்து என்ன செய்வதுன்னா இந்த ஆச்சரியமான மூலத்தனம் கிடைத்தது நல்ல உடம்பு அமைந்தது சிறந்த அறிவு நல்ல கல்வி நல்ல நட்பு நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல தாய் தந்தை நல்ல தகுதியுள்ள சிந்தனைகள் உயர்ந்த எண்ணம் வறுமையில்லா வாழ்வு எல்லாம் கிடைச்சிருக்கேன் நல்லா கிடைச்சிருச்சு தடையில்லை கிடைச்சிருக்கு கிடைச்சது என்ன செய்வே நீ கிடைத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்வனா பெரிய மனிதன் அவனல்ல அருளுள்ளவன் கிடைத்த வாய்ப்பு நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல தாய் தந்தை நல்ல உடல் ஆரோக்கியம் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவு நல்ல பண்பு தய சிந்தை பிறருக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம் இதெல்லாம் புண்ணியத்து கிடைத்திருக்கியா கிடைத்ததையே நன்கு பயன்படுத்திக் கொள்வோன் சிறந்த அறிவாளி இந்த அறிவு எப்படா யார் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க